சேனல் சாய் மல்டி சேனல் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அக பிரஸ் பண்ணிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஸ்பெஷலான தட்டை எப்படி செய்வது வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்துட்டு ஒரு கப் உளுந்து போட்டுட்டு பொன்னிறமா வறுக்கணும் ரெண்டு கப் அரிசி மாவு நல்லா வறுத்துக்கணும் வறுத்திட்டு அந்த மாவு கோலம் போடுற அளவுக்கு வரணும் கோலம் பச்சை அரிசி மாவு வறுபட்டது இந்த பதத்துக்கு வரணும் இந்த பதம் வந்தா கரெக்டான பதம் தட்டை பண்றதுக்கு வறுத்த உளுத்தம் பருப்பு மாவாக்கி இது ரெண்டு கப் அரிசி மாவுல 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் உளுத்தம் மாவு இதோட சேர்க்கணும் 1/2 ஸ்பூன் இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகாய் பொடி பொட்டுக்கடலை பொடி பொட்டுக்கடலையும் போட்டுக்கணும் சில பேர் கள்ள பருப்பு போடுவாங்க சில பேர் பொட்டுக்கடலையும் போடலாம் வெண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் போடணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பெருங்காயம் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கணும் தட்டை பொடிக்கிற அளவுக்கு தட்டை இப்படி வச்சு தட்டணும் மெலிசா தட்டிக்கணும் ஸ்டவ் எப்பவுமே சின்னதாக இருக்கும் ஏன்னா உள்ளே நல்லா வேகணும் உங்களுக்கு தட்டை அப்போ நல்லா வெளில நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா வெயிட் அண்ட் வாட்ச் இந்த தட்டை குக் ஆகிடுச்சின்றது எப்படி தெரியுங்கன்னா இந்த சலசலப்பு ஓசை அடங்கினோடனே தான் எடுக்கணும் அது இருக்கலாம் அது கொஞ்சம் குக் ஆகிட்டே இருக்கும் ஸ்லோலியாக தான் இது குக் ஆகும் உடனே ஐ ஃப்ளேமில் வச்சுலாம் இதை பண்ண முடியாது தட்டை இப்படி உடைச்சா சவுண்ட் வரணும்